சில மனிதர்கள் குப்பை வண்டிகள் மாதிரி தான். என்னடா இது குப்பை வண்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிங்களா? இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு குப்பை வண்டி தான். ஸோ என்னடா இது நம்மளை பார்த்து குப்பை வண்டின்னு சொல்கிறாங்க, நானெலாம் இப்படி கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியா இல்லை இப்படியா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது தான். அதுக்காக அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்ஸி ஒன்றை பிடிச்சி உடனே வந்து விமான நிலையத்துக்கு போகணும், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். இவங்க வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னால் ஒரு கார் வந்து திரும்புறதுக்காக எந்த ஒரு சிக்னலுமே போடாமல் டக்குன்னு திரும்புறதுக்கும் அப்படி திரும்பிச்சான். அப்போ இவங்களுடைய கார் வந்து ஒரு கணம் நிலை தடுமாறி நல்ல வேற உஷாராகி அந்த டாக்ஸி டிரைவர் வந்து பிரேக்கை அப்ளை பண்ணி அந்த காருக்கு முன்னாடி வந்து இடிக்காமல் அப்படியே முன்னாடி போயிட்டாராம். அப்போது அந்த கார்லேருந்து எட்டி பார்த்தேன், அதாவது எந்த சிக்னலுமே போடாமல் வந்த அந்த தப்பு பண்ண அந்த காரில் இருந்த டிரைவர் எட்டி பார்த்து இவங்களை பார்த்து கண்ணா பின்னான்னு நான் கூசுகிற வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ இந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுறாருனா பதிலுக்கு எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிரிப்பை மட்டும் சிந்திவிட்டு டாட்டா கட்டுவது போல் கைகளை அசைச்சிட்டு போயிட்டாராம். இவர் இப்படி செஞ்ச உடனே இந்த பின்னாடி இருந்த மேனேஜர் வந்து கேட்டாராம், அவன் தப்பாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து நம்மளை திட்டிகிட்ருக்கான், நீங்கள் எதுக்கு அவனை சும்மா விட்டீங்க, நல்லா ஒரு வாங்கு வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் கேட்டாராம். அப்போது அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னாராம், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு குப்பை வண்டின்னு தான் சார் நான் பேர் வச்சுருக்கேன்னு சொன்னாராம். என்னது குப்பை வண்டி அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் சார், பல மனிதர்கள் இப்படித்தான் குப்பை வண்டிகள் போல இருக்காங்க. மனம் நிறைய குப்பைகளையும் அழுக்குகளையும் வச்சிருப்பாங்க. விரக்தி, ஏமாற்றம், கோபம் அவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கும். இது போன்ற குப்பைகள் சேர சேர அதை இறக்கி வைக்க அவங்களுக்கு ஒரு இடம் தேவை. சில நேரங்களில் அதை நம்ம கிட்ட இறக்கி வைப்பாங்க. அதை நாம பர்சனலாக எடுத்துக்க கூடாது சார். ஜஸ்ட் அவங்கள பார்த்து ஒரு புன்னகையை சிந்திட்டு கைகளை ஆட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க நம்ம மீது கொட்டக்கூடிய குப்பைகளை நாம் சுமந்து கொண்டு போய் நாம் வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம வீட்டிலையோ அல்லது தெருவுலையோ இல்லை மற்றவங்கக்கிட்டையோ அந்த குப்பையை கொட்டக்கூடாது. நம்ம பேர் தான் கெட்டு போகும் என்று சொல்ல அதிகாரி அதில் உள்ள உள்நுணுக்கத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டாராம். இந்த விஷயத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் யாருமே இந்த குப்பை வண்டிகள் தங்கள் அன்றைய நாளை ஆக்கிரமித்து கொள்ள அனுமதிக்கவே மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ வெளியிலோ காரணமின்றி உங்கள் மீது யாரேனும் எரிந்து விழுந்தாலோ அல்லது வன்சொற்களை வீசினாலோ பதிலுக்கு நீங்களும் யுத்தத்தில் இறங்காதீங்க. ஜஸ்ட் ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு அந்த இடத்த விட்டு அகன்று போய்கிட்டே இருங்க. ஸோ அது உங்களை பர்சனலாக எந்த ஒரு விதத்துலேயும் பாதிக்கவே பாதிக்காது. நம்ம மேலே தப்பு இல்லாமல் ஒருத்தன் நம்மளை பேசுகிறான்னா திருப்பி நம்ம அவனை எகிரிக்கிட்டு பேசணுன்னா நம்மளோட பேரும் நமக்கும் அந்த இடத்துல தாங்க டென்ஷன் ஆகும். அதெல்லாம் கண்டுக்காமல் நீ பேசுகிற வரையே பேசிகிட்டே போ அப்படின்னு நினச்சி நம்ம போய் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டோம்னா அவனுக்கு தான் அது டபுள் மடங்கான இன்சல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் டெய்லி டெய்லி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க.